ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிசம்பர் ஜனவரி இந்த 2 மாதங்களில் டெலிவரி ஆக போதா, உங்களுக்கு டெலிவரி பேக்கில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், கம்பல்சரியாக எந்த பொருளை கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான பொருளும் குழந்தைக்கு தேவையான பொருட்களும் கம்பல்சரியாக வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்னங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோன்னா குழந்தைக்கு வந்து என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தோன்னா பியூர் காட்டன் வேஷ்டி வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா குழந்தைக்கு வந்து கைக்கு க்ளவுஸு, காலுக்கு வந்து சாக்ஸு, ஏன்னா இப்போ அதிகமான குளிர்காலங்கிறதுனால கொஞ்சம் சொட்டு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி வாங்குங்க. நம்ம பார்த்தோன்னா குழந்தைய வந்து நல்லா கவர் பண்ணுற மாதிரி பியூர் காட்டன் கிளாத்தில் கூட டவல் மாதிரி இருக்குது. இது வந்து குழந்தையோட தலையோட சேர்த்து வந்து நல்லா கவர் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா குழந்தைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது டயப்பரு. நம்ம டயப்பரை வந்து கிளாத்துலேயும் வாங்கலாம், இல்லை நார்மலாக பேம்பஸ் அந்த மாதிரி கூட வாங்கலாம். நீங்கள் கிளாத்தில் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக திரும்ப திரும்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும். ரெண்டுமே நீங்கள் வாங்கி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து அடுத்த டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஹிமாலயா கிட்டு. இந்த கிட்டில் வந்து குழந்தைக்கு வந்து தேவையான எல்லாமே இருக்கும். குழந்தைக்கு தேவையான சோப்பு, ஷாம்பு, ஒரு சிலருக்கு வந்து டயப்பர் போட்டு அந்த இடமே ரொம்ப புண்ணாக இருக்கும், அதுக்கு ஆயில்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து அடிக்கடி வந்து பாத்ரூம் போனால் ஸ்வைப் பண்ணுற பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இந்த கிட்லேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோப்பு எல்லாமே, ஒரு குழந்தைக்கு வந்து என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே இந்த கிட்டில் வந்து இருக்குது. என்னோடய டெலிவரி அப்போது நானும் இந்த ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் தான் நான் வாங்கினேன். என் குழந்தைக்கு ரொம்பவே செட்டாகவும் இருந்தது, விலை கம்மியும் கூட. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா குழந்தைங்க வந்து நல்லா ஃபஸ்ட்டு தூங்க வைக்கிற மாதிரி சின்ன பெட்டு மாதிரி இருக்குது. இதுலேயே ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா ஃபுல் நெட் கவர்டில் ஒன்று இருக்குது, அதாவது குழந்தை படுத்தாலும் ஏதாவது ஒரு பூச்சி போகாமல் இல்லை கொசு கடிக்கிறாமல் இந்த மாதிரி இருக்க மேலே நெட்டு மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப நல்லா காற்று வர்ற மாதிரி நெட்டு இல்லாமையும் இருக்குது. ரெண்டையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று வந்து கோவிலுக்கு போனாலோ அல்லது ஹாஸ்பிட்டல் போனாலோ இன்னொன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டவலு, இதுவும் ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 3 டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட இந்த ரெண்டையுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பட்டால் கூட ஈஸியாக அப்சர்வ் பண்ணி ஈரமாக காமிக்காது. குழந்தைய படுக்க வைக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தோன்னா ஃபீடிங் நைட்டி. ஃபீடிங் நைட்டி வந்து குறைஞ்சது 4-5 வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா 3 ஆர் 4 டேஸாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க, அந்த நேரத்தில் வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு 5 நைட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஃபீடிங் டாப்பும் 2 வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டெலிவரி முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த ஃபீடிங் டாப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா பேண்டிஸு. பேண்டிஸ் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில பெண்களுக்கு 30 டேஸ் 40 டேஸ் 45 டேஸ் 50 டேஸ் கூட ப்ளீடிங் வந்து ஏற்படும். பேடும் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த நேரத்தில் நம்ம குழந்தைய தூக்கிட்டு பேண்டிஸ் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. டவல் அதே மாதிரி, டவலும் ஒரு 3-2 டவலாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சி செக்ஷன் பண்ணாலும் சரி, நார்மல் டெலிவரி பண்ணாலும் சரி, 3 டேஸில் வந்து ஒரு சிலர் வந்து குளிக்க வைக்கலாம், ஒரு சிலர் வந்து நல்லா டவலை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு உங்களுடைய உடம்பு ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஒரு புது ட்ரெஸ் வந்து நைட்டியோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து போட சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் டவல் வந்து ரொம்பவே முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஃபீடிங் ப்ரா. நிறைய பேர் டெலிவரி முடிஞ்சு ப்ரா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் ப்ரா யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களோட மார்பகங்கள் வந்து ரொம்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இறங்க ஆரம்பும் பொழுது இன்னும் பால் கொடுக்கறதுனால மார்பகங்கள் வந்து இன்னும் ரொம்ப கீழே தொங்குற மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ப்ரா வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து ஃபீடிங் ப்ரா யூஸ் பண்ணும்பொழுது சைடில் ஒரு ஜிப் மாதிரி இருக்கலாம், இல்லை ஹூக் மாதிரி இருக்கும்பொழுது அதை எடுத்து விட்டுட்டு ஈஸியாக உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து சரியாக பால் கொடுக்க தெரியாது. ஃபீடிங் பெட்டுன்னே இருக்குது, அதை நீங்கள் வச்சு அதில் குழந்தைய நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு ஃப்ளாஸ்க் வந்து கம்பல்சரியாக வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் வந்து எல்லாருமே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்கங்க, கண்டிப்பாக ஒன்று வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒன்று வாங்கி வச்சுக்கக்கூடாது. 1000 ml ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, 500 ml ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இதில் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வந்து வச்சுக்கிட்டாலும் ஒரு சில நேரம் யாராவது வந்தாலோ இல்லை உங்களை யாராவது பார்க்க வந்தாலோ ஒரு டீ வாங்குறதுக்கு கூட இந்த ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 500 ml வந்து வாட்டர் இருந்தால் 1 லிட்டரில் டீ வாங்குற மாதிரியோ இல்லை 1 லிட்டரில் தண்ணி இருந்தால் 500 ml டீ வாங்குற மாதிரியோ வச்சுக்கலாம். மாற்றி மாற்றி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃப்ளாஸ்க் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை தவிர ஒரு 2-3 இன்ஸ்கட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பியூர் காட்டன் வேஸ்ட்டியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைக்கு அடியில் வந்து அந்த சின்ன சின்ன பீஸ் வந்து அந்த வேஸ்டியோட சின்ன சின்ன பீஸை வந்து நம்ம அடியில் போட்டு குழந்தைய படுக்க வைக்கும் பொழுது இன்னும் குழந்தைக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை தவிர நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரியாக ஃபேஸ் வாஷு, இல்லை உங்களுக்கு மேக்கப் திங்ஸ் வந்து வேறு ஏதாவது ஒரு சிலர்லாம் லிப் பாம் வந்து கண்டிப்பாக போடுவாங்க, ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராண்ட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சின்ன கண்ணாடி ஒரு 2-3 சீப் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தனியாக பேக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் உங்கள் கூட யார் வராங்களோ அவங்களுக்கு தனியாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க, பாப்பாவுக்கு தனியாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மேக்கப் திங்ஸு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 2 பிளேட்டு, கொஞ்சம் ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன செம்பு எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன பாத்திரம் ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பவுல் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 2-3 பெட்ஷீட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அங்கே படுக்கிறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர 2-3 பெட்ஷீட் கூட நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. எல்லா பொருளையும் ஒரே பேக்கில் இல்லாமல் தனித்தனியாக வச்சுக்கோங்க. இதை வந்து 8வது மாதத்தில் இருந்தே நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எந்த பொருளும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. புதுசாக நீங்கள் குழந்தைக்கு போடும்பொழுது ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து அது வந்து ஒரு சில அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும். லைட்டாக புண்ணு புண்ணு மாதிரி வர்றது, இல்லை லைட்டாக அலர்ஜி மாதிரி உருவாகிறது, இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் முன்னாடியே குழந்தைக்கு வந்து ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய போட்டு நல்லா மடித்து 8வது மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு நாளே நீங்கள் எல்லாமே முதல்லையே வாங்கி வச்சு நல்லா பேக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த நேரத்தில்னாலும் நம்மளுக்கு வந்து பெயின் வந்து வரலாம். அந்த நேரத்தில் நம்ம ஈஸியாக அந்த பேக் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வர எல்லா ப்ராடக்ட்டுமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் போய் செக் பண்ணி உங்களோட ரேட்டையும் வெளியில் இருக்கிற ரேட்டையும் செக் பண்ணி பாருங்கள், இதுலேயும் ரேட்டையும் செக் பண்ணி பாருங்கள். இதில் ரொம்பவே கம்மியாக இருக்கும், ஏன்னா இதில் நானும் நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன், உங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்